எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் காஞ்சி களஞ்சியம் சுரேஷ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மாஞ்சா கயிறு கழுத்தில் அறுபட்டு ஒரு குழந்தை இறந்துருக்கு. இந்த செய்தி நிச்சயமாக ஊடகத்தில் பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு சின்ன பதப்பதப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அதோடைய சிசிடிவி காட்சிகளை வந்து ஊடகத்தின் வாயிலாக வெளியிட்டிருந்தாங்க. மாஞ்சா கயிறில் பட்டம் விட்டால் தான் பட்டம் விட்டா மாதிரி இருக்குமா? சாதா கயிறில் பட்டம் பறக்காதா? மாஞ்சா கயிறு எவ்வளவு பெரிய ஆபத்தானதுன்றதை இந்த சம்பவம் நம்மளுக்கு உணர்த்தலை. இதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த சம்பவம் ஒரு குழந்தையோட உயிரை பறிச்சிருக்குன்றது நமக்கு இன்னும் என்ன சொல்கிறது, மனதளவில் பெரிய பாதிப்பை இன்னமும் ஏற்படுத்தியிருக்கு. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் பட்டம் விடுறாங்கன்னா தயவு செய்து நோட் பண்ணுங்கள். அது சாதாரண கயிறில் விடுறாங்களா இல்லை மாஞ்சா கயிறில் விடுறாங்களா நோட்டீஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறோன்னா, மாஞ்சா கறி இப்போ ஆன்லைனில் விற்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஆன்லைனில் விற்கிறாங்க, அதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்த பின்பும் காவல்துறை தன்னுடைய கடமையை எப்படி சொல்கிறது, துரிதமாக எல்லாமே செய்கிறாங்க, வந்து பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழாத வண்ணம் இன்னும் பெரிய அளவில் நடவடிக்கை இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மாஞ்சா கயிறு, நாங்களும் சின்ன வயசில் ஏங்க பட்டம் விடுறதுக்கு திருவிழா நடத்துகிற ஊருங்க நம்ம ஊர். பட்டம் விடுறதை திருவிழாவாக கொண்டாட ஊர். இப்படி பண்ணுற சம்பவங்கள் நிகழும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்டிப்பாக அந்த திருவிழாவை கொண்டாடவே முடியாது. பட்டம் விடுகிற திருவிழாவை கொண்டாட முடியாது. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். பட்டம் விடுற நபர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பட்டம் விடுவதுன்றது ஒரு பொழுதுபோக்காக நம்ம செலவிட முடியும், நம்மளுடைய நேரத்தை செலவிடுவதற்காக இருக்குது. அதில் ஒரு அழகு இருக்குது, அதில் ஒரு நேர்த்தி இருக்குது. இதை நீங்கள் வந்து சண்டை போடுறதுக்கும் வயலன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கும் ஏரியா தகராறுலாம் ஆகுதுங்க. பட்டம் விடுறதில்ல, டேய் அவன் காத்தாடி வந்தால் இவனை போடு, இவன் காத்த, இது எவ்வளோ பெரிய வயலன்ஸ் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அதனால் தயவுசெய்து மாஞ்சா நூலில் உங்களுடைய பட்டங்களை விடுவதை தவிருங்க. மாஞ்சா நூலை பயன்படுத்துறது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அருகில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள், அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததுக்கப்புறம் அந்த நிகழ்வு இதுக்கப்புறம் நிகழாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி வீடியோக்களை போடுறோம். சமூக வலைத்தளத்தில் வந்து அவங்கவுங்க கருத்துக்களை பதிவிடுறாங்க. இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோமான்னு கேட்டிங்கன்னா, கற்றுக்கலை. திரும்பி நம்ம பழைய வேலையவே பார்க்க போகிறோம். ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அப்படி யாரும் இருக்காதிங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழாமல் இருக்கிறதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னா, விழிப்புணர்வுனா என்ன, இதை பற்றி கருத்து சொல்கிறது, அந்த கருத்தை கேட்டுக்கினே இருக்கிறதுமா? இல்லைங்க, இந்த நிகழ்வு இனிமேல் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் மத்தியிலையும் நிகழக்கூடாதுன்ற எண்ணத்தை முதல்ல நம்மளுக்குள்ளே ஏற்படுத்திக்கணும். அதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நம்புகிறேன். மாஞ்சா கயிறில் பட்டம் பெறுவதை தவிர்த்துடுங்க. சாதாரண கயிறில் விடுங்க. சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் பாய்.